பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1000க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படிங்க இவங்களுக்கு மட்டும் எலசலா கிடைக்குது? மாசம் வந்தா நம்மளுக்கு மாமூல் கிடைக்குதா? யார் எங்க போனா நம்மளுக்கு என்ன? நம்ம பொள்ளாச்சில பல நூறு பொண்ணுங்களை சீர வச்சிருக்கானுங்க, ஒருத்தன் என்னன்னு கேக்கல. வடக்கு அமைதியா இருக்கு, தெற்கு அமைதியா இருக்கு. அழுக்கி குலுக்கி தானே உடல் அழகே கட்டாது, மைமாவும் பருப்பு என்கிட்ட தவேகாது. பாரதிராஜ் சாரை பத்தி தெரியுமா? பாலச்சந்திர சாரை பத்தி தெரியுமா? 100 படம் பண்ண ராமநாதன் சாரை பத்தி ஏதாவது தெரியுமா? காதல் தோல்விய தாடி வளர்த்ததே வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, விக்கு வச்சு வெளிப்படுத்தலாம். நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள புத்தகில உன்ன நினைச்சு நான் தவிச்ச நான் தவிச்ச மினிஸ்டர் பையனும் எம்எல்ஏ பையனும் இங்க வந்து 10 நிமிஷம் தங்குவாங்க. காலேஜ் பொண்ணுங்க வயித்துல உதச்சி அவங்க ஆதாரண சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார். பொள்ளாச்சியை கொந்தளிக்கல, இந்த பொள்ளாச்சியை என் கோட்டடா சார். இந்த கேஸ கொஞ்சம் அமைக்க, 10 வருஷம் அமைக்க வச்ச போதா? இனிமேலும் அமைக்க வைக்கிறது உங்க ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி. பொள்ளாச்சியே என்றாச்சு, இப்ப எல்லாம் போச்சு.